இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே தான், ஃபைனல் ஆப்லேட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே என்ன போன ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ, இங்கே கே கொடுத்துருப்பேன், கே மைனஸ் கே இருக்கும். இங்கே லிமிட் வந்து ஜீரோ பி இருக்கும். இங்கே என்ன இருக்குது, பி டூ பி. இப்போ நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன், என்னது ஏ பை டூ ஏ பை டூ. ஓகே, இது நிறையாவது இது மீனிங்கும் புரியல, தயவுசெய்து இது மீனிங் ஒன்றும் பார்க்க வேணாம். ஆக்சுவலாக இதான் மீனிங் வந்து என்னென்னா, பீரியாடிக்குங்கிறத சொல்கிறக்காண்டி சொல்லுவாங்க, எஃப்ஆப் டி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு எஃப்ஆப். நீங்கள் இதை பார்த்து எதுவும் பயந்துட வேணாம், இதை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேணாம், கொடுக்குறாங்க கொடுக்கல தேவையே கிடையாது, நம்ம சம்மை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே, அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது, எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் கண்டிஷன் என்ன, ஏ எங்கெங்கே இருக்கோ ஏ இருக்கிற இடத்துல போடணும், ஏ போடணும்னு அர்த்தம். ஓகே, அப்போ திருப்பி நான் ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா என்ன, எல் ஆஃப் எஃப்ஆப் டி ஈக்குவல் டு ஒன் பை ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஜீரோ டிஏ இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி வரும். சரியா? ஸோ ஒன் பை ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஏ இருக்க இடத்துல என்ன போடுறோம், இங்கே உங்களுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஏ தானே, ஏ இருக்க இடத்துல ஏ போட்டால் என்ன வரும், அதே தான் வரும். இங்கே என்ன வரும், ஜீரோ டிஏ இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. ஏன்னா திருப்பி திருப்பி ஃபார்முலா நினச்சிடறாங்க, நம்மளுக்கு இந்த சம பொறுத்த என்ன இருக்குது, ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ எப்படி பிரிக்கலாம், ஒன் பை ஒன் இ பவர் மைனஸ் ஏஎஸ் செட் ப்ராக்கெட் போடுறோம். ஃபஸ்ட் என்ன போடுறீங்க, ஜீரோ டு ஏ பை டூ எஃப்ஆப் டி என்னது இஆ, அப்போ இங்கே இ பவர் மைனஸ் எஸ்டி இ டிடின்னு வரும், ரைட்டா? ப்ளஸ் அதே தான் போனால் என்ன பண்ணுங்க, அதே தான் இங்கே என்ன வரும், ஏ பை டூ இ ஏ பை டூ ஏ இ பவர் மைனஸ் எஸ்டி ரெண்டாம் டைம் என்ன இருக்குது மைனஸ் இ இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ எதை வெளியே எடுக்கலாம், இங்கேயும் இ இருக்குது இங்கேயும் இ இருக்குது, வெளியே எடுத்துருவோம். ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் ஸோ ஜீரோ டி ஏ இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி வரும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ், அப்போ என்ன வரும், மைனஸ் போட்டுக்குங்க. இங்கே என்ன வரும், ஏ பை டூ இங்கே ஏ இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன பண்ண வரும் சொல்லுங்கள், இந்த டம் வெளில இருக்க டம் அப்போ எழுதிட்டவங்க, இ பை ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் செட் ப்ராக்கெட் போட்டு இன்டர் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி பை இந்த மைனஸ் எஸ்ஸு லிமிட் என்ன, ஜீரோ டு ஏ பை டூ, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இதே என்ன பண்ண வரும், இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் இங்கே என்ன வரும், ஏ பை டூ ஏ வரும். ஓகே, அடுத்து இந்த வெளியில் கட்டாமல் அப்படியே எழுதிவாங்க, இது எது மாற்றிடுறாங்க, ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் அப்படியே இருக்கும். இதை என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் இருக்குல்ல அதை வெளியே எடுத்துட்டேன், லிமிட் அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நான் லிமிட்டில் எல்லோரும் தப்பு பண்ணுவோம். சரியா, இது வெளியே எடுத்தேன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி இங்கே என்னது, ஏ பை டூ டூ ஏ. ஓகே, இங்கேயே ஒன் பை எஸ் வெளியே எடுக்கலாம் எடுக்கலாம், இல்லை மொத்தமாக கூட பண்ணலாம் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும், ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ்ஸு, அப்போ லிமிட்டு என்ன போகிறோம், டி இருக்கிற இடத்துல போகிறோம், அப்போ மைனஸ் என்ன வரும், எஸ்ஸு ஏ பை டூ வரும், ரைட்டா? மைனஸ் லோயர் லிமிட் எவ்வளோ, ஜீரோ, இ பவர் ஜீரோ ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஒன் பை எஸ் வெளியே வச்சுருக்கோம், அப்போ லிமிட்டு டி பண்ண போகிறீங்க ஏ, அப்போ என்ன வரும், இ பவர் மைனஸ்ஸு எஸ்ஸு ஏ மைனஸ் என்ன போடுவோம், அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட்டா, இ பவர் மைனஸ் எஸ்ஸு ஏ பை டூ வரும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த வெளில இருக்கட்டும் அப்படி எழுதிங்க, இ பவர் மைனஸ் ஏஎஸ்ஸு இந்த ஒன் பை எஸ் அப்படி இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த ஸ்டெப்பில் கூட போனோம், ஏன்னா வரும், இது மைனஸ் ஒன் பை எஸ் அப்படி வச்சுக்கங்க, இது இ பவர் மைனஸ்ஸு ஏஎஸ் பை டூனு எழுதிங்க, எஸ்ஏ பை டூனு போலுது, இ பவர் ஜீரோ ஒன்றாயிரம், இங்கே ஒன் பை எஸ்ஸு இதை நினைக்கலாம், இ பவர் மைனஸ் ஏஎஸ்ஸு, இங்கே மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ. சரியா, அடுத்த ஸ்டெப்பில் இந்த வெளியில் வட்டாமல் அப்படி எழுதிங்க, ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ்ஸு, இந்த மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு போவோம், ஒன் பை எஸ்ஸு, இங்கே ப்ளஸ் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் தான், அப்போ என்ன வரும், மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ பை ஏஎஸ் பை டூ, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ்ஸு ஒன்று, இங்கே என்ன வரும், ஒன் பை எஸ்ஸு இ பவர் மைனஸ் ஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ. இதை ஒன் பை எஸ் வெளியில் எடுத்தாலும் சரி, இல்லை காமனாக டிவைடு போட்டாலும் சரி, எல்லாமே ஒரே மெத்தட் தான். சரியா, இங்கே கீழே கூட மொத்தமாக எஸ் போட்டுக்கலாம், இல்லை வெளியில் எடுக்கலாம், என்னென்னா பண்ணலாம், இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ என்ன வரும், ப்ளஸ் ஒன்று வரும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் ஏஎஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ. அதே மாதிரி தான் போனால என்ன வருது, அதே தான், இது ரெண்டு டைம் இருக்கா, டூ டைம்ஸ் இருக்கா, அப்போ என்ன ஆன்சர் வரும், இ பை ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் இது டூ டைம்ஸ் வருமா, அப்போ என்ன வரும், மைனஸ் டூ
இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் என்னது இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ். ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த சம்முக்கு மெயினானது பழைய சம்மில் இங்கே என்ன இருக்குன்னா ரெண்டு சம்மும் ஒரே மெத்தட் தான். நான் இங்கே பை டூ வந்ததுனால இன்னொரு டைப்பாக காமிச்சிருக்கேன். சரியா, பழைய சம்மில் இங்கே ஜீரோ டு பி இல்லை ஜீரோ டு ஏன்னு இருக்கும், அடுத்த என்ன இருக்கும் ஏ டு டூ ஏன்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னு வச்சுருக்கேன், இது பாதியில் பை டூ போட்டிருக்கேன். சம்மில் அதே தானே, அது இ மைனஸ் சி ஃபார்மா அழைக்கிறீங்க. இந்த சம்மை பொறுத்தளவு ஃபார்மாவில் உள்ள ஏவும் உங்க கொடுத்துருக்க லிமிட்டும் என்னது ஏ, ரெண்டுமே சேம்னால அந்த ஃபார்மை ரெண்டு தடவை எழுதியிருப்பேன். என்னடா ரெண்டு தடவை எழுதி நினைக்க வேணாம், ரைட்டா. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த வெள்ளர் கட்டாமல் வச்சுக்கிறோம். ஜீரோ டு ஏ பை டூக்கு என்னது இ, அடுத்து ஏ பை டூ ஏக்கு என்ன வரும் மைனஸ் சி வந்துடும். ஓகே, இந்த இ என்ன பண்ணிடுறோம் வெள்ள எடுத்துடும், இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். இது என்ன பண்ண வரும் இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ், இந்த மைனஸ் அப்படியே இருக்கு, இங்கே இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ், அப்புறம் இது வெளியே எடுத்துரும் என்னது மைனஸ் எஸ்ஸை வெளியே எடுத்துருவோம். இங்கே வெளியே எடுக்கும்போது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் டி பூல என்ன போகிறீங்க ஏ போகிறீங்க, மைனஸ் லோயர் லிமிட் என்ன போகிறோம் ஜீரோ. அதே மாதிரி இதில் அப்பர் லிமிட் என்னது ஏ, லோயர் லிமிட் என்ன வரும் ஏ பை டூ வந்துடும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இ பவர் ஜீரோ வேல்யூ எவ்வளவு ஒன்று வந்துடும். ஓகே, இதே அதே தான் எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் இருக்குல்ல இவ்வளோ கொண்டு போனால் இது மைனஸ் ஆயிரும், இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும். ஸோ காமனாக ஒன் பை எஸ் வெளியில் எடுக்கலாம், இல்லை மொத்தமாக எஸ் டிவைல போடுறேன். இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே எழுதிட்டேன், இங்கே ரெண்டு டைம் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு டேமும் லாஸ்ட் டைம் என்ன ஆகுது சேம்னால டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறேன், மைனஸ் டூ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை டூ ஒன் ப்ளஸ் என்னது இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ். ஓகே, ஸோ இதை பார்த்துக்குங்க, இந்த மாடலேருந்து ஒரு எட்டு மார்க் எக்ஸப்ட் பண்ணலாம். தேங்க்யூ.